ABS Swarnamhal Jewelers presenting new collection Flowers of Eternity inspired by favorite flowers of gods and goddesses. என்னது 1 ரூபாய் கொடுத்து KRM ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க. ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனாவை கன்னடா சினிமாஸ்ல நடிக்கிறதுக்கு தடை விதிச்சிட்டாங்களா? இத பத்தின செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்குது. என்னதான் நடந்துச்சு டீட்டெயிலா இந்த வீடியோல பாருங்க. ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல ஆங்கர் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுடைய மூவி ஜேர்னி பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா சொன்னது, எனக்கு ஆரம்பத்துல மூவில நடிக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எங்க டீச்சர் தான் ஃப்ரெஷ் ஃபேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க, அண்ட் அவங்களுக்காக தான் நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல டைட்டிலும் வின் பண்ணிட்டேன், அதனால என்னுடைய ஃபேஸை மேகசினுடைய ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த சோ கால்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. ஃபஸ்ட்டு நான் அதை ப்ராங்க்குன்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது உண்மையிலேயே ஆடிஷன்லாம் வச்சு அதுலேயும் நான் செலக்ட் ஆகி அப்புறமா எனக்கு மூவி சான்ஸ் கிடச்சிது. அந்த மூவியோடையே ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு நான் வெளில வந்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் கிரிக் பார்ட்டி அப்படின்ற மூவி ஓவர் நைட்டில் ரொம்ப பிரபலமாகி அதனாலேயே என்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க த சோ கால்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய பேர் பரம்வா ஸ்டுடியோஸ்னு சொல்லலாமே, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்னும் நிறைய ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்கு, அதோடைய பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிற நிலையில் அதை ப்ராங்க்னு தானே அவங்க நினச்சாங்க, அதனால இந்த சோ கால்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அதுலேருந்து எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு அவங்க வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறமா தான் அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ், உண்மையிலேயே எனக்கு சினிமா சான்ஸ் தான் கிடைக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றதையும் அவங்க அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் பிராங்க்ன்னு நினைச்ச ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இதையே நீங்க பெரிய விஷயமாக்குறீங்கன்ற மாதிரியான கருத்துக்களும் வெளியாயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் அவங்க வேணும்னே தான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்கள கன்னடா சினிமாஸ்லேருந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இப்போது வெளியாயிட்டு வந்துட்டுருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. இருந்தாலும் ராஷ்மிகா மந்தனா இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு பல எதிர்ப்புகள் வெளியாயிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். ABS Swarnamhal Jewelers presenting new collection Flowers of Eternity inspired by favorite flowers of gods and goddesses. என்னது 1 ரூபாய் கொடுத்து KRM ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க.